காலத்தில் 5 மணிக்கு அலாரம் அடிச்சு எந்திரிச்சு ஆஸ்கரோட ஷோவை பார்த்தது தான் நேற்று எல்லாரோடைய முக்கிய வேலையாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஹீரோ ஆஸ்கருக்கு போனால் எப்படிப்பட்ட வரவேற்பு நம்ம கொடுப்போமோ அதே மாதிரி தான் லியோனார்டோக்கு நம்ம ஊர்க்காரங்க நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 தடவை நாமினேட் செய்யப்பட்டு கடைசியாக 5வது தடவை இவர் அவார்ட் வாங்கினார். ஆனால் அவார்ட் வாங்கினதை விட அவார்ட் வாங்குற சமயத்தில் இவர் பேசின பேச்சு தான் எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவர் என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை பற்றியோ இல்லை அவர் அதுக்காக செஞ்ச உழைப்பை பற்றியோ பேசவே கிடையாது. இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க முழுக்க பனி பிரதேசத்தில் தான் எடுக்கணும். ஆனால் 2015 வந்து பார்த்தீங்கன்னா பனி எங்கேயுமே இல்லை, காரணம் பூமி வெப்பம் அடைஞ்சது தான். ஸோ இந்த பனிக்காக தேடி 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 பூமியோட தெற்கு பக்கம் நாங்கள் பயணிச்சோம். இதை நம்ம ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துட்டு நம்மளுடைய குழந்தைகளோட குழந்தைகளும் இந்த உலகத்தை ரசிச்சு வாழணும் அப்படின்றதுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சே ஆகணும், அதுதான் இந்த உலகத்தை காப்பாத்துறது அப்படின்னு சொன்ன அந்த வாசகம் இதுவரைக்கும் ஆஸ்கரை வின் பண்ண யாருமே பேசினதில்லை அப்படின்னே சொல்லலாம்.